கித்தி இந்த போட்டில் போகிறப்ப அதுவும் நீ என் பக்கத்தில் இருக்கிறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலாக இருக்குது எனக்கு ஆமாம் அதி நீங்கள் சொன்னது நிஜம்தான் நான் கூட இப்போ அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கேன் நிஜமாகவே எனக்கு இந்த போட்டில் போகிறப்பவும் இந்த சுற்றி புற்றி தண்ணி இந்த இயற்கை என் கூட நீங்கள் நிஜமாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கோபி உங்களுக்கு ஒன்று தெரியுமா நேற்று கிருஷ்ண ஜெயந்தி அப்படியா எனக்கு தெரியாது கீர்த்தி இப்போ நம்ம வெளியே வந்ததால் நாலு கிழமை பண்டிகை ஒன்றுமே தெரியல அதே நம்ம வீட்டில் இருந்திருந்தோன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்போம்ல மாமா அதே நம்ம வீட்டில் இருந்தோம்னா நல்லா டெக்கரேஷன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அதுவும் நம்ம வீட்டில் மூணு குட்டிஸ் இருக்காங்க அவங்க மூணு பேருக்கு ஒரு ராதா வருஷம் கிருஷ்ண வருஷம்லாம் போட்டு அழகாக பார்த்துருக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம இங்கே வந்து இந்த டைமில் மாட்டிக்கிட்டோம் ஆமா கீர்த்தி எங்க அம்மா கூட நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப வருஷம் வருஷம் எனக்கு கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போடுவாங்க ஆமா கார்த்தி எங்க அம்மா கூட எனக்கு ராதா வேஷம் போடுவாங்க அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நீ பாக்க நிஜமாவே ராதா மாதிரியே இருக்க அப்படின்னு என்ன கூட தான் சொல்லுவாங்க நீ பாக்க அப்படியே நிஜமான கிருஷ்ணன் மாதிரியே இருக்கானு ஆமா கீர்த்தி சின்ன வயசுல நான் கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கேன் நீ ராதா வேஷம் போட்டிருக்க அதையே நம்ம இப்ப போட்டா எப்படி இருப்போம் ஐயோ பார்க்க சகிக்க மாட்டோம் கம்மன் இருங்க அப்ப குழந்தையா இருந்தோம் இப்ப வளர்ந்து இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆசையா இல்ல இல்ல இப்ப கூட நம்ம அந்த மாதிரி வேஷம் போட்டா தான் இருக்கும் நீ ஒரு வாட்டி வேணா கற்பனை பண்ணி பாரு நம்ம அந்த மாதிரி ரெடியான மாதிரி சும்மா சொல்லக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் நிஜமாவே ரொம்ப அழகா இருந்தால நினைச்சு பார்த்தாலே ஒரு சிரிப்பு சிரிப்பா வருது நான் சொன்ன அழகா தான் இருக்கும் நீ தானே இல்ல இல்ல அப்படி இப்படின்னு பத்தியா நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருந்தால சரி வாக்கிட்டி நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகே வாங்க ஆதி கார்த்தி நான் தான் உன் பிரியா வந்திருக்கேன் உனக்கு நான் வந்திருக்கிறது தெரியலையா நான் வந்த உடனே என்ன விட்டுட்டு

கார்த்தி நம்ம அமெரிக்காவில் இருக்கிறப்போ என்னெல்லாம் நினச்சோம் நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சோம் ஆனால் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா நீ வேறு ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிப்ப நான் இப்படி செத்து போய் ஆவியாக தான் உங்ககிட்ட வந்து பேசுவது நான் நினச்சி பார்க்கவே இல்லைடா கார்த்தி நீ என்ன நினச்சி அழுகிறத பார்த்து நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் நான் உன் பக்கத்தில் தாண்டா இருக்கேன் ஆனால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலமல இருக்காண்டா கார்த்தி உன் பக்கத்தில் இருக்கிறது நான் தானே நீ எப்படா புரிஞ்சிக்க போகிற உன் ஃப்ரீயாக நினச்சி என்கிட்ட எப்போடா எப்படா வந்து பேச போகிற கார்த்தி நீ என்கிட்ட பேசுடா கார்த்தி ஹே கார்த்தி நான் உன்கிட்ட வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் சேர்த்து உன் பக்கத்தில் ஆவியாக வந்து உக்காரோ நான் நினைக்க வேலைடா கார்த்தி ஷே என் உயிரா நினச்ச உன்னை போய் நான் எப்படிடா கொல்ல பார்த்தேன் என் மனசு ஏன் அப்படி ஆச்சு இப்போ என்னையே எனக்கு பிடிக்க வேலைடா கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் காலேஜில் படிக்கும்போது உன் கையில் ஒரு சின்ன கீரல் பட்டா கூட அது என்னால் தாள முடியாது நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன் இப்போ நானே எடுத்து உன்னை கத்தியால் குத்தி கொல்ல பார்த்துருக்கனே சி நான் என்ன நினைச்சேன் எனக்கே அறுவறுப்பாக இருக்குது கார்த்தி சாரிடா இதுக்கு மேலே உன்கிட்ட நான் அன்பாக நடந்துக்கிறேன் நம்ம லவ் பண்ணும் போது எப்படி இருந்தமோ இனிமே கூட நான் பிரீத்தி உடம்புல இருந்து நம்ம அப்படியே இருப்போம் இப்போ நான் உன்கிட்ட இவ்வளோ பேசி நீ எதையுமே கேட்காம தூங்கிட்டு இருக்க ஆனால் இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுனதுல எனக்கு ஒரு மனசுக்கு தெளிவு கிடச்சிருக்கு நம்ம அப்போ வாழாத வாழ்க்கையை இப்போ வாழணும்டா கார்த்தி இப்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்